மத்திய அரசு இன்று தாக்கல் செய்துள்ள மத்திய பட்ஜெட் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவது, பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பது, மனிதாபிமானம் மற்றும் இரக்க குணமுள்ள சமுதாயத்தை உருவாக்குவது ஆகிய மூன்று முக்கிய நோக்கங்களை உள்ளடக்கியது என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று 2020-21 ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்தார். துடிப்பான புதிய பொருளாதாரத்தை உருவாக்க விரும்புவதாகவும், சாமானிய மக்களை கருத்தில் கொண்டு ஜிஎஸ்டி வரிகள் பல்வேறு கட்டங்களாக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் அப்போது குறிப்பிட்டார். இந்திய பொருளாதாரத்திற்கான அடித்தளம் வலுவாக இருப்பதால் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்த அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். India's foreign direct investment got elevated to the level of $284 billion during 2014-19 from $190 billion that came in during the years 2009-14. The central government debt that has been the bane of our economy got reduced in March 2019 to 48.7% from 52.2% in March 2014. Just between 14 and 19, I recall this figure, the central government's debt in March 2019 has come down to 48.7% of the GDP from a level of 52.2% in March 2014. விவசாயத்துறையை மேம்படுத்த 16 அம்ச திட்டங்கள் கொண்டுவரப்படும் என்றும், விவசாயிகளுக்கு 15 லட்சம் கோடி ரூபாய் கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். சூரிய ஒளியில் மின்சாரம் தயாரிக்கும் இயந்திரங்கள் வாங்க 20 லட்சம் விவசாயிகளுக்கு நிதியுதவி அளிக்கப்படும் என்றும், விவசாயத்துறைக்கு 2.83 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். புதிய கல்விக் கொள்கை நாடு முழுவதும் விரைவில் அமல்படுத்தப்படும் என்றும், வரும் ஏப்ரல் மாதம் முதல் ஜிஎஸ்டி வரி நடைமுறை எளியாக்கப்படும் என்றும், கடந்த 6 ஆண்டுகளில் நாட்டின் கடன் சதவீதம் 52% 48% குறைந்துள்ளதாகவும் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டாா்.